நாட்டு மருந்து கடைக்கு போய் வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா போதும், அவங்களே எல்லாமே கரெக்டா எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கறது இருக்கட்டுமா, கரெக்டா இல்லையா நாம செக் பண்ணணும்ல. நீ சொல்லு, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, நான் சொல்றேன், எழுதிக்க. பசு நெய் 1/2 கிலோ, அப்புறம் ஜாதிக்கா, மாத்திக்கா, கடுக்கா. எத்தனை கிலோ அதுவும் சொல்லிடா. இதெல்லாம் வாழைக்கா வெண்டைக்காவா? நீ போய் கேளுடா, அவங்க கரெக்டா கொடுத்துருவாங்க. அப்புறம் குரோஜனம், கஸ்தூரி. இரு, 4 காய் சொன்னியே, அதெல்லாம் எதுக்கு ராணிமா? உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்ல? இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல, அது குழந்தைய நல்லா தூங்குறதுக்கு. மாசிக்காய் இழைச்சு குழந்தைக்கு கொடுத்தனா அப்படியே புசு புசு புசுன்னு நல்லா வரும். அப்புறம் கடுக்காய் இருக்குல்ல, அது வயித்துல பூச்சி வராம இருக்கிறதுக்கு. ஐயோ சரவண, அப்புறம் ரொம்ப முக்கியம், புள்ள வளர்ப்பான், அதை மறந்துடாது. புள்ள வளர்ப்பான? ஆமா. என்னது அது? ஐயோ அதெல்லாம் பேர் சொல்லக்கூடாது, நீ எழுதிக்க. தம்பி அது ஒண்ணும் இல்லைங்க, வசம்பு இல்ல, அதைதான் புள்ள வளர்ப்பான்னு சொல்றது. தொப்புள் புண்ணு ஆடுறதுக்காக வசம்ப சூடு பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சிக்கிட்டே வருவாங்க, அதானே சம்மந்தி? ஆமா சம்மந்தி. அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு உள்ள குடுக்கறதும் உண்டு. அப்படியா? உங்களுக்கு எதெல்லாம் ராணிமா கிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் இந்த ஐடிக்கு எழுதுங்க, அது எல்லாம் ராணிமா உங்களுக்கு சொல்லுவாங்க. ராணி ஸ்பெஷல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்